திருப்பாவை பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்க முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இன்னைக்கு விளக்கு வடிவுல இருக்கக்கூடிய தசாவதாரம் நடுவுல ரங்கநாதர் அவ்வளோ அழகா படுத்திருப்பாரு. அவரை சுத்தி தசாவதாரம் இருக்கிற மாதிரி அது மாதிரி பக்கத்துல ரெண்டு அலங்கார விளக்குகளும் ஏத்திருக்கிறோம். ஆண்டாள் பக்கத்துல இருக்கக்கூடிய அலங்கார விளக்கு அதுலயும் மணி எல்லாம் தொங்குற மாதிரி மேல பூவும் விளக்கும் மாத்தி மாத்தி வச்சு அலங்காரம் பண்ணி இருக்கிறோம். இதுல ஆண்டாள் அவ்வளோ அழகா ஜொலிச்சு நிக்கிறா. போன பாசுரத்துல ஆண்டாள் நீ எங்களை இப்படி கண்டுக்காம இருக்கியே இவ்வளவு தூரம் கேக்குறோமே அப்படின்னு நப்பினிட்டே கேட்டுட்டு இருந்தா ஆண்டாள் இப்போ கண்ணனையே பார்த்து கேக்குறா. ஆதித்யர்கள், ருத்ரர்கள், வசுக்கள், அஸ்வினி தேவர்கள்னு 32 கோடி தேவர்கள் மக்களை காப்பாத்துறதுக்காக இருக்காங்க அப்படின்னாலும் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துன்பம் அப்படின்னா இவங்களெல்லாம் எதிர்பார்க்காம ஓடி போய் காப்பாத்துவ, உன்னுடைய ஆற்றலுக்கு அளவே இல்லை, நீ அவ்வளோ வீரம் மிக்கவன், உன்னைய நினைச்சாலே உன்னுடைய எதிரிகளுக்கு அப்படியே வேர்த்து கொட்டும், அப்படி ஒரு பேராற்றல் கொண்டவன், நீ எழுந்துரு, எழுந்து எங்களை பாரு அப்படின்னு சொல்ற ஆண்டாள் அப்படியே நப்பினேட்டையும் சொல்றா. தங்க கலசம் மாதிரி இருக்கக்கூடிய மார்பகங்களை உடையவள் நீ, ரோஜா இதழ் மாதிரி இதழ்களை உடையவள், குறுகிய அழகான இடுப்ப உடையவளும் நீதான், லக்ஷ்மி தாயாருக்கு நிகரானவள் நீ, இவ்வளவு அழகான நீயே விசிறியும் கண்ணாடியும் அதோட உன்னுடைய மணவாளனையும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்துட்ட அப்படின்னா கண்ணனோட அருள் எங்களுக்கு கிடைக்கும், அந்த அருள் கிடைச்சா எங்களுடைய இந்த நோன்பு நிறைவேறும். இந்த விசிறியும் கண்ணாடியும் ஏன் கேக்குறா அப்படின்னா விசிறி வந்து வீசுறவங்களுக்கு மட்டும் இல்ல பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் காத்து கொடுக்குமா, இந்த கண்ணாடி உலகத்துல உள்ள எல்லாரையும் பார்க்க உதவுது. நம்ம இப்ப பாக்குறோம், நம்ம அதுல வந்து அழகையும் பார்க்கலாம் அழுக்கையும் பார்க்கலாம், ஆனா அது அந்த கண்ணாடியில எந்த விதத்திலையும் ஒட்டாது, அது எந்த விதத்திலையும் அந்த கண்ணாடிய பாதிக்காது. அப்படி இந்த உலக விஷயங்கள்ல நாம ஒட்டாம தனிச்சு நிக்கணும் அப்படின்றத மறைமுகமா சொல்றார். இந்த வாழ்க்கை வந்து நிரந்தரமானது இல்லை, இந்த மனித வாழ்க்கை எப்ப வேணாலும் முடிச்சுட்டு இந்த ஒரு வாடகை வீடு மாதிரியான ஒரு உடம்புல இருக்கும், எப்ப வேணாலும் நாம கிளம்ப வேண்டிய காலம் வரும். அதனால இதுல எந்தவித பற்றும் இல்லாம ஒரு பார்வையாளனா இருக்கணும் அப்படிங்கறத தான் ஆண்டாள் நிறைய தத்துவங்கள் சொல்லி இருக்கிறார். இறைநிலை இறை பொருள் வந்து யாருக்கும் தனிப்பட்டு சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் பொதுவான சொத்து. இத வந்து அவ்வளோ அழகா அந்த நப்பினையே பரவாயில்ல நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு ரசிச்சு ரசிச்சு அதை வந்து சொல்லி படிப்படியா ஆண்டாள் வந்து அந்த கண்ணனைய நப்பினேட்டே கேட்கிறா. இப்படி ஒரு ஒரு பாசுரம் படிக்கும்போது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவங்களோட மனநிலையை நினைக்கும் போது நமக்கும் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படியெல்லாம் கூட கேட்க முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்தின்றது வந்து எவ்வளவு போராட்டம், எவ்வளவு மன குழப்பம் எல்லாத்தையும் தீர்த்து அவ எவ்வளவு தெளிவா இருந்தா ஆண்டாள் எவ்வளவு அழகா அடுத்தடுத்து மூவ் பண்ணிட்டு போறா. இன்னும் 10 பாட்டுல என்னெல்லாம் கேட்க போறான்னு தெரியல. இப்ப கண்ணனையே கேட்டாச்சு, யார்கிட்டன்னா நப்பின்னிட்ட, கண்ணனோட மனைவி கிட்டயே வந்து உன் கணவனை கொடு, அதுவும் எப்படி மனப்பாவத்தோட, விஸ்வாமித்திரருக்கு தசரதன் எப்படி ராமன தந்தேன்னு கொடுத்தாரோ அது மாதிரி கொடு அப்படின்னு கேக்குறா. இது ஒரு பெரிய வேண்டுதல். மீண்டும் நாளை காலை பாசுரம் 21 சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.